வெல்கம் பேக் டு ஸ்ரீ சக்தி வ்ளாக்ஸ். உங்களோட இணைப்பது நான் ஸ்ரீசரண். நம்மளும் இந்த பில்டிங் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ லெட் இட் பேக், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா கார்க் ஃப்ளோரிங். ஸோ இந்த கார்க் ஃப்ளோரிங் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருந்ததுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன். கார்க் ஃப்ளோரிங்னா வந்து நேம்லே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, கார்க்னா வந்து ஒரு ட்ரீ, ஓக் ட்ரீயை வச்சு தான் இந்த ஃப்ளோரிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஓக் ட்ரீயை வச்சு க்ரியேட் பண்ண ஃப்ளோரிங் தான் வந்து இந்த கார்க் ஃப்ளோரிங். கார்க் ஃப்ளோரிங்னா என்னென்ன ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி பாயிண்ட் வைஸை நம்ம வந்து வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வாட்டர் ரெசிஸ்டன்சி. இந்த கார்க் ஃப்ளோரிங் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளோரிங்னே வந்து சொல்லலாம். நம்ம வாட்டர் ஸ்பில் பண்ணாலோ இல்லை ஆக்சிடென்டலாக வாட்டர் வந்து இருந்தாலோ அந்த கார்க் ஃப்ளோரிங்க்கு வாட்டர்னால எந்த விதமான டேஞ்சருமே வந்து வராது, ஒரு வாட்டர் ப்ரூஃப்னே வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், கம்ஃபர்டபுள் இன் ஹை டிராஃபிக் ஏரியாஸ். இந்த பஸ் ஸ்டாண்ட், ட்ரெயின் அதில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மாதிரி பிளேசஸில் வந்து நீங்கள் வந்து கார்க் ஃப்ளோரிங்கை அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஒரு க்ரௌடு மூலமாக வந்து இந்த கார்க் ஃப்ளோரிங்க்கு எந்த விதமான விதத்துலேயும் இந்த கார்க் ஃப்ளோரிங்க்கு அந்த ஹை டிராஃபிக் ஏரியாஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஈஸி டு க்ளீன், ரொம்பவே வந்து ஈஸி, நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாட்டர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப். கம்ஃபர்டபுள், இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுள்மா. ஸோ இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், வாக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எப்படி இந்த கம்ஃபர்டபுளில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்கன்னா குஷன் அண்டர் ஃபுட். ஸோ ஒரு மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேட் வித் நேச்சர், ஒரு இது வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சராக வந்து இது வந்து மேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஓக் ட்ரீ, ஒரு நேச்சர் ஓக் ட்ரீயை வச்சு தான் இந்த கார்க் ஃப்ளோர் வந்து மேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நேச்சராக எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நேச்சர் மூலமாக அதை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ சம்மர், வின்டர் எக்ஸெட்ரா எந்த விதமான சீசன்ஸ்க்கும் வந்து இந்த கார்க் ஃப்ளோரிங் வந்து டேமேஜ் ஆகாது, பாயிண்ட் வந்து ஃபேட் ஆகாது. ஸோ அந்த கலர் மந்தமாகிறதோ இல்லை அந்த கலர் போகிறதோ வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து ஆகாது இந்த கார்க் ஃப்ளோரிங்க்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க, அது என்னன்னா கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் டேமேஜ் தி கார்க் ஃப்ளோரிங். ஸோ கேட் வந்து அது வந்து நெயில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்க்ராச் பண்ணும்போது ஸ்க்ராச் ஆகும் உங்களோட ஃப்ளோரிங்க்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெட் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த கார்க் ஃப்ளோரிங்கை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து தம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த தம்பிள்ஸ் வந்து கீழே போடும், கீழே வந்து ஆக்சிடென்ட்லாம் விழுந்துச்சுன்னா ஸ்க்ராச்சஸோ இல்லைனா வந்து கார்க் ஃப்ளோரிங் ப்ரோக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கார்க் ஃப்ளோரிங் டூப்பரா சூப்பராங்கிறது. ஸோ உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் உடனுக்குடனான போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பை, சீ யூ, பாய்.